ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஹாப்பி ஓணம். ஸோ இதுக்கு மலையாளிஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஹாப்பி ஓணம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேரளாவுக்கு உள்ளே இருக்க அண்ட் வெளியில் இருக்கக்கூடிய மலையாளிஸ் அண்ட் மலையாளத்தோட மலையாளிஸோட கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாத்தையும் வந்து மனசார விரும்பக்கூடிய அண்ட் நமக்கும் நிறைய கேரளா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், மலையாளிஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் என்னோடய மனமார்ந்த ஹாப்பி ஓணம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஓணம்ங்கிறது வந்து ஒரு ஒரு கேரளாவோட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது வந்து ஒரு 10 நாளாக நடக்கும். எல்லா வருஷத்துலையும் 10 நாள் வந்து ஒரு ஓணம் ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி இந்த வருஷம் வந்துட்டு ஆகஸ்ட் 22, 2020 செப்டம்பர் 2, அதாவது இந்த வெனஸ்டே வரைக்கும் 10 நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் 10வது நாள் தான் வந்து திருவோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10 நாளோட ரொம்ப அழகான எல்லா எப்போவுமே எண்டுங்கிற போது வந்து அந்த நாளோட கடைசிங்கிற போது இன்னும் அழகாக அதோட செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ ஓகே, இதுதான் ஓணம். அண்ட் ஓணம்ங்கிறது இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை தாண்டி ஓணத்துக்கு பின்னாடி இருக்க ரொம்ப அழகான கதை, எதனால் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க, எது மூலமாக அது வந்துச்சு, எல்லாத்துக்குமே ஒரு பேக் அண்ட் ஸ்டோரி இருக்கும்ல, இதுக்கும் ஒரு ரொம்ப அழகான கதை இருக்குது. அண்ட் அந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கூடிய பதிவு தான் இது, ஐ மீன் வீடியோ. அண்ட் எஸ், ஹாய், நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ப்ராக் வேர்ல்ட். ஸோ எஸ், இப்போ ஓணம் ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதை ஒரு 3 questions கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 questions வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுதே வந்து அந்த ஓணம் ஃபெஸ்டிவலோட ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தா வந்து ஓணம் ஃபெஸ்டிவல்னால் என்ன, அது என்னென்னு பார்க்கும்பொழுது இன்னும் பெட்டர் கிளாரிட்டிக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவலோட இதை கம்பேர் பண்ணிக்கிறேன். பொங்கல். பொங்கல் வந்து நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம், தமிழ் மாதம் படி பார்க்கும்போது சித்திரை 1, இங்கிலீஷ் கேலண்டரில் January 14-17 நம்ம ஒரு 4 நாளாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதை அவங்க 10 நாள் பண்ணுறாங்க. இதே தான் அந்த பொங்கல் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, விவசாய மக்கள் இருப்பாங்களே அவங்க வந்து ஒரு நெல் விதைச்சி அதை அறுவடை பண்ணக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் இருக்கும்ல, அறுவடை பண்ணக்கூடியது தான் வந்து 1 வருஷம் அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த அறுவடை காலகட்டத்தை தான் வந்து அந்த சித்திரை 1ன்றாங்க. அதுதான் நம்ம பொங்கலாக ஃபெஸ்டிவல் பொங்கல் ஃபெஸ்டிவலாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் பொங்கலுங்கிறது எதுன்னு நம்மளுக்கு தெரியும். இதே விஷயம் தான் ஓணம். ஓணங்கிறது வந்து மலையாள மக்கள், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட விவசாயத்தை பண்ணி அதோட அறுவடைனால தான் வந்து ஓணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இப்போது இதுதான் வந்து ஓணம் பண்ணுவாங்க. அவங்க வந்து எந்த மாதத்தில் பண்ணுவாங்கன்னா சிங்கம் அப்படிக்கூடிய கேலண்டர், அதாவது கேரளா கேலண்டர். இப்போ நம்ம தமிழுக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்குல்ல, நம்ம கேரளா மக்களுக்குன்னு ஒரு கேலண்டர், அது சிங்கம். வருஷத்தோட அந்த கேலண்டரோட முதல் மாதம் தான் சிங்கம். அந்த முதல் மாதத்தில் தான் வந்து அவங்க ஓணமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓணம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லா பண்டிகைகளுக்கும் வந்து ரெண்டாவது எல்லா பண்டிகைகளுக்கும் ஒரு பேக் அண்ட் ஸ்டோரி இருக்கும், ஒரு புராதான கதை இருக்கும். அந்த கதைக்கு ஒன்றி தான் இந்த பண்டிகை வந்து இன்னும் காலங்காலமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். அப்படி ஓணம்கான பேக் அண்ட் ஸ்டோரி என்ன, அது ஆக்சுவலாக இன்னும் ரொம்ப அழகான கதை தான். புராதான கதைக்கு நம்ம போவோம், விச் மீன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிக்கு போவோம். என்ன அப்படின்னு பார்த்தா வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மகாபலி அப்படின்னு ஒரு பெரிய அரசர் இருக்கார். அவர் எப்படின்னா அந்த அசுர குலத்தை வந்து சார்ந்தவர், ஒரு ஈவில் அந்த டெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு அசுர குலம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அசுர குலத்தை சார்ந்தவங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு பெரிய ராஜ்யத்தை அவர் ஆண்டிட்டு வந்திருப்பார். அவர் வந்து ரொம்ப அசுர குலத்தில் பிறந்தாலும் ரொம்ப அழகாக வந்து அந்த ராஜ்யத்தை ஆண்டிட்டு இருந்தார். ரொம்ப நேர்மையாகவும் கண்ணியமாகவும் அந்த மக்களுக்கு வந்து எல்லா நல்லத்தையும் வந்து செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த மக்களும் வந்து அவர் வந்து ஒரு பெரிய கடவுள் ரேஞ்சுக்கு வந்து அவர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தார். பட் இது வந்து தேவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வந்து நாங்கள் தானே கடவுள் மாதிரி, ஸோ எங்களை வந்து வழிபடுறதுக்கு பதிலாக ஒரு அசுரனான அவரை வந்து வழிபட்டு இருக்காங்களேங்கிறது அவருக்கு பிடிக்கல. ஸோ இவங்க எல்லாருமே வந்து விஷ்ணுவை வந்து முறையிடுறாங்க, அதாவது லார்ட் விஷ்ணுன்னு சொல்லுவாங்க, ஒரு தமிழ் கல்ச்சர் ஒரு இந்தியன் கல்ச்சர்லேயே அது இருக்கக்கூடிய விஷயம். ஸோ லார்ட் விஷ்ணுவை வந்து அவங்க வந்து முறையிடுறாங்க, இந்த மாதிரி வந்து இப்படி நடக்குது, எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ லார்ட் விஷ்ணு வந்து ஒரு அவதாரம் எடுக்கிறார், அது பேர் தான் வந்து வாமன அவதாரம் அப்படின்னு. வாமனன் அப்படின்னா வந்து டிராஃப்ட், ஒரு குட்டியான ஒரு சைஸ் வச்சுவோம். குட்டினா ஒரு ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சின்ன ஹைட் கம்மியாக இருக்கக்கூடியவங்க. ஸோ டிராஃப்ட் ஒரு அந்த ஒரு வாமனன்னா ஒரு அவதாரம் எடுத்து நம்ம பூலோகத்துக்கு வர்றார். வந்துட்டு இவர் மகாபலியை போய் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தா வந்து எனக்கு ஒரு 3 அடி நிலம் வேணும். ஒரு சின்ன பையன், ஒரு பிராமண பையன் வந்து 3 அடி நிலம் கேட்குறானே, அதாவது 3 பாதங்கள் 3 பாதம் வச்ச மாதிரி ஒரு நிலம். அவர் வந்து சரி ஓகே எதுக்குப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி நான் வந்து தியானம் பண்ணணும்,
ஒரு மெடிடேஷன் பண்ணணும், அதுக்காக வந்து எனக்கு 3 அடி நிலம் போதும், அதுவும் வந்து என் பாதத்தில் நான் அளந்த மாதிரியே போதும், எனக்கு வேறு யாரோட பாதம் வேணால் என் பாதம் சைஸ் போதுன்றாரு. அவர் வந்து சரி ஓகே, அவருக்கு அவர் எப்பவுமே ரொம்ப நல்லவர், அதனால் வந்து அவர் என்ன கேட்டாலுமே வந்து மக்கள் கேட்டால் கொடுத்துருவார். அப்படி வந்து சரி 3 அடி நிலம் தானே நீ எடுத்துக்கோப்பான்னு சொல்கிறார். அவர் வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த மகாவிஷ்ணு வந்து அந்த வாமனாக இருந்தவர் வந்து ரொம்ப பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வரூபம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவரோட முதல் பாதத்தில் வந்து பூமியிலையும் ரெண்டாவது பாதத்தை வந்து விண்லோகம், அதாவது வந்து தேவர்கள் இருக்கக்கூடிய அந்த விண்லோகத்திலையும் வச்சுட்டு மூணாவது பாதத்தை எங்கே வைக்கிறதுன்ட்டு மகாபலி கிட்ட கேட்குறாரு. மகாபலி வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு, இது வந்து வந்து ஒரு பரமாத்மா தான் வந்திருக்காரு, சரி ஓகே அதனால சொல்லிட்டு மண்டிட்டுட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, மூணாவது பாதத்தை வந்து என் தலை மேலே வைங்க அப்படின்னு சொல்கிறார். வச்சோடனே அவர் வந்து மனம் இறங்கிடுறாரு. இவ்வளோ நல்லவன் தான் தெரியும், பட் இருந்தாலும் அந்த காலகட்டம் அவனை அழிக்க வேண்டிய இடங்கிறதுனால சரி நீ வந்து ஒரு இவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு வரம் கேளு, நான் வந்து நீ கேட்குற வரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அவரும் வந்து மனசார என்ன கேட்குறாருன்னா, எல்லா வருஷமும் வந்து நான் வந்து என் மக்களை வந்து நான் பார்க்கணும், அவங்களோட சந்தோஷத்தை வந்து நான் பார்க்கணும், இவ்வளோ வருஷம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன், அவங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும், அந்த சந்தோஷத்தை நான் வருஷம் ஒரு வாட்டியாவது வந்து பார்க்கணுன்ற. ஸோ ததாஸ்து அப்படிங்கிற விதமாக அவருக்கு அந்த வரத்தையும் கொடுக்குறாரு. ஸோ அதோட வெளிப்பாடாக தான் வந்து அவர் வருஷம் வருஷம் வந்து பார்ப்பார். இந்த நாளை தான் வந்து அவங்க ஓணம்ங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. செலிப்ரேஷன்னாலே என்ன, சந்தோஷம், சந்தோஷங்கிறது வந்து ஒரு ஜாய்னஸ் கூட சொல்லலாம், மனசாறு அப்படி அப்படி சந்தோஷப்படுறது. ஸோ அந்த 10 நாளாக வந்து முடியாதவங்க கூட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதமாக அப்படி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட ஒரு புராதன கதை. அண்ட் லாஸ்ட்டாக தேர்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தா, ஓணமை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் அவங்களும். என்னென்னு பார்த்தா வந்து காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துப்பாங்க, எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. அவங்களோட முதல் நாள் வந்து அந்த அந்த நாட்கள் எப்படி இருக்கும்னா இறை வழிபாடோடு இருக்கும். ஸோ இறை வழிபாடு பண்ணிட்டு பெண்கள் எல்லாருமே வந்து பூக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க, பூக்களால் வந்து ஒரு கோலம் போடுறது, அது வந்து 10 நாளும் 10 விதமான கோலத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக போட்டு அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவிப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ரேலி போகும், மக்கள் வந்து கூட்ட கூட்டமாக அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவிக்கிற விதமாக போவாங்க. எங்கன்னு பார்த்தா திருச்சூரில் வந்து எப்பவுமே வருஷம் வருஷம் நடக்கும், பட் இந்த வருஷம் எப்படின்னு தெரியல கொரோனாங்கிறதுனால. ஸோ திருச்சூரில் அவங்க பெரிய ரேலி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்குள்ள எப்பவுமே சந்தோஷம்னு இருக்கும்பொழுது அங்கே வந்து மியூசிக் எல்லாமே இருக்கவே இருக்காது. ஸோ இசைகள் வழியாகவும் அவங்களோட கேரளாவோட அந்த தம்பட்டம் அடிப்பாங்களே அந்த மாதிரி மகிழ்ச்சி மூலமாக அந்த மாதிரி மியூசிக் மூலமாக அவங்களோட சந்தோஷங்களை தெரிவிக்கிறது. நெக்ஸ்ட் டான்ஸ், அந்த ஊரோட ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வந்து கத்தக்களியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து திருவாதிரை களியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அப்புறம் புலிக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க, திருவாதிரை களி அப்படிங்கிறது வந்து அந்த ஊரோட ஃபோக் டான்ஸ் அப்படி, அப்புறம் வந்து கத்தக்களி ஆப்வியஸாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து புலிக்கலி அப்படிங்கிறது நம்ம ஊரில் புலி ஆட்டம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அவங்க ஊரில். ஸோ இந்த மாதிரி டான்ஸ் மூலமாக தெரிவிக்கிறதா இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு 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 ஃபெஸ்டிவலோட ஒரு பெரிய பாரம்பரியம். இது ஆப்வியஸாக நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம நியூஸ் சேனல்ஸில் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தா வந்து ஒரு அந்த பாம்பு மாதிரி ஒரு போட் இருக்கவங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு போட்டு, அது வந்து வந்து களம் கள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த களம் கள்ளியில் வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒரு 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 ரொம்ப அழகான ஒரு ரேஸ் நடத்துவாங்க. அதில் வந்து எந்த ஒரு ஈகோவும் இருக்காது, ஒரு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்காமல் ஜஸ்ட் அந்த ஒரு ஃபன் மோடில் மட்டும் அந்த மாதிரி ஒரு ரேஸ் நடக்கும். அது எங்கேன்னு பார்த்தா வந்து பம்பை நதியில் நடக்கும். பம்பை நதி வந்து அங்கே ரொம்ப பெருசாக ஓடுது, பட் அவங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது எங்கன்னு பார்த்தா வந்து பார்த்தசாரதி கோயில் கிட்டே இருக்கக்கூடிய பம்பை நதியில் வந்து அந்த கள்ளம் களிங்கிற ஸ்போர்ட்ஸை வந்து அதிகமாக நடத்துவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்க கூடிய அவங்க ஊர்லேயே இருக்கக்கூடிய அந்த வாழ்வீச்சு அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸு, நெக்ஸ்ட் வந்து உரி அடிக்கிறது, அப்புறம் கயிறு இழுக்கிறது, இந்த மாதிரி பல ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தோட அறிகுறி என்னன்னு பார்த்தா வந்து அவங்களோட சந்தோஷங்களை வெளிப்படுத்துறது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அட் த எண்ட் அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுமா ஒரு அன்சார்ட்டட் டின்னர் இருக்கட்டும், அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வாழை இலையில் வந்துட்டு ஓணம் சந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ஊரோட ஒரு வெஜ் ஃபீஸ்ட், ஒரு 46 வகையான காய்கறிகள் அந்த ஊரில் விளையக்கூடிய சீசனல் அண்ட் ட்ரெடிஷ்னல் காய்கறிகளை வச்சு ஒரு பெரிய ஒரு வெஜ் ஃபீஸ், ஒரு படையல் மாதிரி ஒரு போட்டு அதை வந்து பரிமாறுறதும் மக்களுக்கு கொடுக்கறதும் அவங்களும் சாப்பிட்றதும் இந்த மாதிரி வந்து அவங்களோட சந்தோஷங்களை பரிமாறிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. அண்ட் எஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஓணம் ஃபெஸ்டிவலை பற்றி ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒரு வைடரான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அண்ட் எஸ் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் ஆக்சுவலாக எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாத பட்சத்தில் நான் இதை சொல்கிறேன். என்னென்னா வந்து பண்டிகைகள் அது எந்த மதமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஹிந்துவிசம் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு இஸ்லாமில் கும்பிடக்கூடிய மதங்களாக ஐ மீன் பண்டிகையாக இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டி, எல்லா மதங்கள்லேயும் பண்டிகைகள்ங்கும் போது வந்து மனுஷங்களுக்குள்ள சந்தோஷங்களை பரிமாறக்கூடியதுக்காக மட்டும்தான் இந்த பண்டிகைகள். ஸோ இதுக்குள்ளே வந்து எந்த ஒரு மதங்களோ ஒரு ஜாதியோ ஒரு எந்த ரிலீஜியஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு ஸ்பிளிட்டப்ஸும் வேண்டாம். ஸோ இதுக்காக மட்டும்தான் பண்ணுறது. அண்ட் நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு கேரளா ஃப்ரெண்டு இருக்காங்க, மலையாளி இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க நம்மளோட வாழ்க்கை மனசார திரும்புவோம். ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா ஒரு ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுவோம், ஒரு கால் பண்ணுவோம், அவங்ககிட்ட பேசுவோம், அவங்களுக்கு ஒரு ஒரு விஷஸ் கன்வே பண்ணுவோம். அண்ட்
பண்டிகைகள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே வந்து நெகட்டிவிட்டியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மனசுலேயும் சரி எல்லாத்துல இருந்தும் பாசிட்டிவ் மட்டும் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுங்கள். நம்மகிட்ட பாசிட்டிவ் இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்கள். எஸ், அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கன்வின்சிங்காக ஓணம் ஃபெஸ்டிவலை பற்றி உங்களுக்கு கன்வே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி, பொறுமைக்கும் ரொம்ப நன்றி. எஸ் முடிச்சிட்டேன், தட்ஸ் இட் ஃபார் த டே. ஹாவ் அ நைஸ் டே, பாய்.